ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான காமர்ஸ்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் நடந்து முடிஞ்சது. நான் ஆல்ரெடி நான் இந்த கேள்விகள் மட்டும் படிச்சிருந்தா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் குவார்ட்டர்லி எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் இந்த PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தாலே அந்த இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 வேர்டு புக் பேக் எல்லாத்தையும் தரவு பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், புக் பேக் கொஸ்டின்லேருந்து மட்டும்தான் உங்களுக்கு 19-21 வேர்டுமே உங்களுக்கு புக் பேக் மட்டும்தான் கேட்பாங்க. அப்படி உள்ளேருந்து கேட்டால் 1 இல்லைன்னா 2 1 வேர்டு மட்டும்தான் புக்கின் சைட்லேருந்து கேட்பாங்க. வணிகத்தை வரையறு, ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய கேள்வி, வணிகத்தை வரையறு. கோட்டுசாரா பேரளவு நிறுவனங்களை சுருக்கமாக கூறுக. நிறுவம் வரை விளக்கணம், கடன் கூட்டுறவு விளக்குக. வெளிநாட்டு வங்கிகள் என்றால் என்ன, மைய வங்கி இல்லைன்னா வெளிநாட்டு வங்கி, ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து உறுதியாக கேட்குறாங்க. தானியங்கி பணம் வாங்கும் அட்டை பற்றி நீவிர் அறிவது யாது. போக்குவரத்து வரையறு, நெறிமுறை என்றால் என்ன, வைப்பு ரசீதுகள் என்றால் என்ன, பின்வருவனவற்றிற்கு முழு விளக்கம் தருக. RRB இது வந்து நமக்கு புக்கின் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. RRB, NHP, SFB, LAB, லேப். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டினே மறுவூர் பாக்கம் பட்டின பாக்கம் விளக்குக. இந்திய கூட்டு குடும்ப தொழிலின் சிறப்பியல்புகள் ஏதேனும் 3.5 விவரி. இந்திய பன்னாட்டு நிறுவனத்திற்கு ஏதேனும் 3 உதாரணங்கள் தருக. இந்திய ரிசர்வ் வங்கியின் தோற்றம் பற்றி கூறுக. முதல் 4 கொஸ்டினுமே நம்ம அப்டேட் பண்ணியிருந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5வதும் மின்னணு வங்கியல் என்றால் என்ன, கம்பல்சரி கொஸ்டினில் கூட ஒரு தடவை கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அமெரிக்க கப்பல் ரசீது என்றால் என்ன, காப்பீடு வரையறு. சமூக பொறுப்புணர்வு என்பதன் பொருளுக்கான இலக்கணம் தருக. அதுமாரி 5 மார்க் கொஸ்டினில் வணிகத்தின் பல்வேறு தடைகள், ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின். இந்திய ரிசர்வ் வங்கியின் பல்வேறு பணிகளை விவரி, புரியுங்களா. அடுத்தது சிறுகுறிப்பு வரைக, பகுப்பாய்வு உற்பத்தி தொழில், மரபுசார் தொழில், கட்டுமான தொழில், பண்டக காப்பின் பல்வேறு வகைகளை விவரி, கூட்டாண்மை ஒப்பாவணம் உள்ளடக்கம் யாவை, தொடர் வண்டி போக்குவரத்தின் நன்மைகளை விவரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உலகளாவிய வைப்பு ரசீதுக்கும் அமெரிக்க வைப்பு ரசீதுக்கும் இடையே உள்ள வேறுபாடு, பண்டக சான்றாணை மற்றும் பண்டக ரசீது இடையே உள்ள 3 வேறுபாடுகளை எழுதுக. இந்த வேறுபடுத்துகிற கொஸ்டின் மொத்தமே நம்மளுடைய புக்கில் 3 தான் இருக்குது இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு. அந்த 3ஐயும் படித்தீங்கன்னா 2 அட்டன் பண்ணலாம்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3மே கேட்டிருக்காங்க. தொழில், சிறப்பு தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு ஒப்பீடு, 3 வேறுபடுத்துக கேட்டிருக்காங்க. அதனால் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த வேறுபடுத்துகிற கொஸ்டின் எல்லாத்தையும் படித்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் 2-3 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், புரியுங்களா. 7க்கு 2-3 அட்டன் பண்ணலாம். மொத்தமே 4 வேறுபடுத்துகிற கொஸ்டின் தான் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் போர்ஷனில் நமக்கு இருக்குது. 20 சாப்டருக்கு அந்த 4ஐயும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 2 5 மார்க் கம்பல்சரி, எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அட்டன் பண்ணலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தொடர்ச்சியாக அப்படியே வீடியோ வரும், அந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. தேங்க்யூ.